காலை வணக்கம். கடந்த சில நாட்களாக பல்வேறு விவாதங்கள் காற்றின் மாசு குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலே அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளை, அரசு மேற்கொண்டு வருகிற கண்காணிப்பு நடவடிக்கைகளை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிற அறிவுரைகளை அடுத்து நாம் எவ்வாறெல்லாம் காற்றின் மாசு தடுத்து அதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களின் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பதற்கு தற்போது நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு சொல்வதற்காக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாசு அந்த கட்டுப்பாடு வாரியத்தினுடைய ஒத்துழைப்போடும், மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய ஒத்துழைப்போடும், எங்களுடைய வருவாய்த்துறையினுடைய அரசு செயலர் கூடுதல் பொறுப்பை கவனித்து வருகின்ற ககன் சிங் பேடி அவர்களும் இதை 24 மணி நேரம் 24x7 கண்காணிப்பு பணியிலே டிசாஸ்டர் பேரிடராக இருக்கிற போது அதை எதிர்கொள்வதிலே அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி ஈடுபடுத்தி அதில் தொடர்ந்து வெற்றி கண்டு கொண்டிருக்கிற நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர், ரிலீஃப் கமிஷனர், மீட்பு பணியில் அனுபவத்தை பெற்றிருக்கிற ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவருடைய வழிகாட்டுதலோடு, இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய ஐஏஎஸ் ஐஐடி உடைய பேராசிரியர் அவர்களும், நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் குழந்தைசாமி அவர்களும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து மரியாதைக்குரிய செல்வன் அவர்களும், தியாகராஜன் அவர்களும், மற்றும் டாக்டர் வடிவேலன் ஐஐடி அவர்களும் இங்கே வருகை தந்து இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையிலே அதிகாலை பொழுதிலே நமக்கு மேகமூட்டமாக இருக்கிற காரணத்தினாலே இது பனியா அல்லது காற்று மாசுபட்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் பொதுவாக ஏற்பட்டது. ஊடகங்களும் பத்திரிகைகளும் அதற்குரிய விளக்கங்கள், பல்வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை அரசு உன்னிப்பாக கவனிக்கின்ற போது, அதை கண்காணிக்கின்ற போது, இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படுகிற போது, குறிப்பாக இந்த புல்புல் புயல் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே இது போன்ற காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படுகிற போது இந்த கிளவுட் கவர் அது வந்து தாழ்வான நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி தாழ்வான நிலையிலே வருகிற போது சூரிய கதிர்கள், சூரிய ஒளி முழுமையாக உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. அதே போல் நம்முடைய கடல் காற்றினுடைய அந்த ஈரப்பதம் குறைவாக இருக்கும். பொதுவாக இந்த காற்று மாசுபடுவது என்பது வாகனங்களிலிருந்து வெளிவருகிற புகை, கட்டிடங்களில் வேலை பார்க்கும் போது ஏற்படுகிற தூசு, இது போன்ற மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கூட இந்த ஒரு வார காலத்தில் நமக்கு ஏற்பட்டிருப்பது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினாலே, இந்த கிளவுட் கவர் நமக்கு கீழே இறங்கியதுனாலே, இந்த சூரிய ஒளி கதிர்கள் முழுமையாக உள்ளே வராதனாலும், கடல் காற்று முழுமையாக அது ஈரப்பதத்தோடு அந்த இது செல்லாதனாலும், இங்கே இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து மாண்புமிகு நம்முடைய மாசு கட்டுப்பாட்டுறை கண்காணித்து வருகிற அமைச்சர் கற்பனன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த ஆணையை ஏற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழே 28 மாசு கட்டுப்பாடு தர ஆய்வு நிலையங்கள் இருக்கிறது. அதில் சென்னையில் மட்டும் 8 இடங்களில் இருக்கிறது. கோயம்புத்தூரில் 3, மதுரையில் 3, சேலத்தில் 1, திருச்சிராப்பள்ளியில் 5, தூத்துக்குடி 3, மேட்டூர் 2, கடலூர் 3 என்று 28 இடங்கள் இருக்கிறது. இந்த சில இடங்களிலே நமக்கு ஒரு இன்டெக்ஸ், இதற்கு அறிவுபூர்வமாக ஒரு இன்டெக்ஸ் நமக்கு இந்த கண்காணிப்பிலே நம்முடைய மாசு கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு இன்டெக்ஸ் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ், காற்றினுடைய தரத்தினுடைய இன்டெக்ஸ். அது 0.50 வரை இருந்தால் அது நன்றாக இருக்கிறது, குட் என்றும், 51.100 வரை இருந்தால் அது போதுமானதாக, சாட்டிஸ்ஃபேக்டரி, 101-200 வரை என்று சொன்னால் அது மிதமானதாக, மாடரேட், 201-300 வரை என்றால் மோசமானதாக, புவராக இருக்கிறது, 301-400 வரை என்று சொன்னால் மிக மோசமானதாக, 401-500 வரை என்றால் தீவிரமாகவும், 500க்கு மேலே என்றால் மிக தீவிரம் அல்லது அவசர கால நிலை, எமர்ஜென்சி. இந்த நிலையை தான் நாம் இன்டெக்ஸ், இந்த ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸை வைத்து தான் இந்த கண்காணிப்பிலே
காற்றுடைய தரத்தை வந்து நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலிருந்தும் நம்ம ஆய்வு செய்கிற போது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்தும் நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள் இந்த இன்டெக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம், ஏன்னா வெறும் க்ளவுடை வச்சு மட்டும் நம்ம வந்து யூகமாக எதுவும் சொல்ல முடியாது. ஸோ தட் சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இந்த இன்டெக்ஸை வைத்து நம்முடைய வருவாயத்துறை அரசு செயலர் நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் இதை தொடர்ந்து கண்காணிக்கிற போது சில ஸ்டேஷனில் இந்த 201 to 300 201-300 வரை சில ஸ்டேஷன், இப்போ சென்னையில் 8 ஸ்டேஷன் இருக்குன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் நமக்கு இந்த புவர் கண்டிஷன் இல்லை, 1-2 இடங்களில் இருக்கிறதாக நமக்கு புள்ளி விவரம் கிடைத்திருக்கு. அதே போல் பெட்டராக இருக்கிற ஸ்டேஷனுடைய புள்ளி விவரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே பயப்படக்கூடியவோ யாரும் வந்து நமக்கு அஞ்சு. அதற்காக தான் நாங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய வழிகாட்டுதோடு இங்கே குழந்தைசாமி அவர்கள் முதலமைச்சருடைய ஆணைக்கிறங்க வருகை தந்திருக்கின்றார்கள். அவரிடத்திலே நாங்கள் கேட்டோம், எங்களுடைய வருவாய்த்துறை அரசு செயலரும் சிஆர்இ அவர்களும் கேட்கிற போது ஏதேனும் இந்த மூச்சு அதாவது காற்று சுவாச பிரச்சனைகள் சம்பந்தமாக வந்திருக்கின்றார்களா, தமிழ்நாட்டிலே ரிப்போர்ட் ஆகியிருக்கிறதா, இதுவரை குறிப்பாக சென்னையிலே இது போன்ற அந்த சுவாச கோளாறுனாலே யாராவது ரிப்போர்ட் ஆகியிருக்கார் என்றால் அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கையான புள்ளி விவரம் என்னவென்று சொன்னால் அது போன்ற நிலை இல்லை, காற்று மாசினால் சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று யாரும் இதுவரை நமக்கு அஞ்சக்கூடிய வகையில் ரிப்போர்ட் ஆகவில்லை. ஆனால் இந்த பருவ காலங்களிலே ஏற்படுகிற சளி தொந்தரவு இது போன்ற இதில் மூச்சு அந்த உள்வாங்கக்கூடிய அந்த நிலையிலே அவர்கள் சிரமப்படுகின்ற அதற்கான சிகிச்சைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உங்கள் ஊடகம் மூலமாக நாம் சொல்வது என்னென்றால் இப்போது படிப்படியாக இது 2-3 நாட்களுக்கு முன்பாக இருந்த நிலை அதுவும் குறைந்து தற்போது அது இன்றைக்கு மாலை கூட நாங்கள் பார்த்தோம் கோயிலுக்கு போகும்போது எந்த க்ளவுடும் இல்லை வந்து முதலமைச்சர் அவர்கள் அதை நேரடியாகவே பார்த்து ஏன்னா அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக அதிகாலை புறப்படும் போது அதை பார்த்து எங்களுக்கு துறைக்கும் எங்களுக்கும் உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து கண்காணித்தோம். முழு விவரம் கிடைத்ததற்கு பிறகு உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இது இருக்கும். ஆகவே எந்த பீதியோ அச்சமோ தேவையில்லை. அங்கே ஏற்பட்டு விட்டது, இங்கே ஏற்பட்டு விட்டது, இங்கே வந்து விட்டது, கடல் வழியாக அந்த டெல்லியிலேருந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு இந்த கதை வசனம் எழுதி இந்த சோசியல் மீடியாவில் கொடுக்கக்கூடியதெல்லாம் யாரும் நம்ப தேவையில்லை. அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதையும் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். தற்போது சென்னையில் ஏற்பட்ட நிலைக்கு நம்முடைய ஐஐடி ப்ரொஃபஸர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் மிக தெளிவாக கண்காணித்து ஆய்வு செய்து அந்த ரிப்போர்ட்டையும் நமக்கு கொடுத்துருக்கின்றார்கள். ஆகவே இது நமக்கு எந்த விதமான ஒரு பதட்டமடைய ஒரு பீதி அடைய வேண்டிய அஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே நம்முடைய இப்போ வடகிழக்கு பருவத்திலே நம்ம எதிர்பார்த்துட்டே தான் இருக்கிறோம். எல்லா நீர்நிலைகளும் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கி கூட மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய செய்தித்தாளில் வந்தது, சென்னையிலே நீர்நிலை அந்த நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த தீவிர நடவடிக்கையின் காரணமாக நிலத்தடி நீர் சென்னையிலே உயர்ந்திருக்கிறது. தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு நீர்நிலைகளில் நீர் தேக்கி வைக்கப்பட்டு நமக்கு நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது. ஆகவே நமக்கு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த பருவநிலையை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த காற்றழுத்தாலும் இந்த புல்புல் புயல் வந்து நமக்கு ஒன்றும் எந்தவித பாதகம் இல்லை. அது வெஸ்ட் பெங்கால் போயிடுச்சு. அங்கே இப்போது மாண்புமிகு அங்கே இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் முதல்வர் அவர்கள் அதையெல்லாம் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது இங்கே நாம் அடுத்தடுத்து உருவாகிற ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களிலே அடுத்தடுத்து தாழ்வு நிலை உருவாகும். அதை 24 மணி நேரம் எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஐயர் அவர்கள் எங்களுடைய ககன் சிங் பேடி அவர்களுடைய வழிகாட்டுதோடு மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று சிஎஸ் அவர்களும் இதற்கான அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். காற்று மாசு இல்லை என்பதால் நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இது ஒன்று சில இடங்களிலே அது பதிவாக இருக்குது. அது சில நேரங்களிலே மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கலாம் என்பது தான் இது உண்மையான நிலை என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களுடைய வருவாய்த்துறை அரசு செயலர் அவர்களும் குறிப்பாக இதை முழு ஆய்வை உள்ளடக்கி அனைத்து ரிப்போர்ட்டையும் ஆதாரத்தோடு கையில் வைத்திருக்கின்ற எங்களுடைய ரிலீஃப் கமிஷனர் வருவாய் நிர்வாக ஆணையாளர் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் அவர்கள் இயர் அதே போல் ப்ரொஃபஸரும் இங்கே இருக்கின்றார்கள். குழந்தைசாமி அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு